சங்கீதம் 57. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு இறங்கும் தேவனே, இறங்கும் ஆண்டவரே அப்படிங்கிற அந்த வார்த்தை வச்சு ஜெபிக்க போகிறோம். தாவீது எனக்கு இறங்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எந்த சிச்சுவேஷனில் சொன்னார் அப்படின்னா, 57 அந்த ஹெட்டிங்கில் கொடுத்துருக்குது, தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடிக்கு. அல்லேலூயா. சரி, நஷ்டம் வரக்கூடாது ஆண்டவரே எனக்கு இறங்கும். இத்தனை பேருக்கு நஷ்டம் வேணும்னு விரும்புகிறீங்க? யாருமே விரும்ப மாட்டோம், அப்படிதானே? நஷ்டம், நஷ்டம் பல விதங்களில் வருது. என்னென்ன நஷ்டம்லாம் இருக்குது சொல்லுங்கள் பாப்போம். பண நஷ்டம், அது ஒன்று தான் மனதில் மனசில் வர்றது. பண நஷ்டம், வேறு பொருள் நஷ்டம் சொல்லுங்களேன். மன நஷ்டம், வரக்கூடிய நஷ்டம், நேரத்தில் வரக்கூடிய நஷ்டம், வேற நஷ்டம் வேற எதெல்லாம் வருது? வீணான செலவுகள், அதில் வரக்கூடிய நஷ்டம். மாச லாஸ்டில் சாட்சி சொல்லணும், ஒரு சாட்சி பகுதி வச்சுருக்கிறோம். யாருக்காவது ஒரு உணராவது வருதா, இந்த மாதம் ஃபுல்லாக ஆண்டர் நடத்தினார், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் ஒரு ரூபா கூட என்ன ஹாஸ்பிட்டலில் ஆண்டர் போட வைக்கல, எனக்கு லாபத்தை தந்தார்னு எத்தனை பேர் நீங்கள் சொல்லலாம். நஷ்டம் தனக்கு வரக்கூடாது என்பதற்காக தாவீது ஆண்டரை பார்த்து எனக்கு இறங்கும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறாரு. அவர் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் இறங்கி நஷ்டம் வராதபடி பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நஷ்டம் ஸ்பிரிச்சுவலில் பார்க்கும்போது ஆத்துமாக்கள் குறையக்கூடாது, அது ஒரு நஷ்டம். அல்லேலூயா. ஜப நேரம் குறைஞ்சினா அது ஒரு நஷ்டம். அபிஷேகம் குறைஞ்சினா நஷ்டம். தேவ பிரசன்னம் எனக்குள்ள குறையிறது ஒரு, இதெல்லாம் என்னைக்கு நீங்கள் நஷ்டம் நினைக்கிங்களோ அப்படி நினச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் நஷ்டம் வராதபடி ஆண்டிடத்தில் ஜோமனி ஜோமனி நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். அல்லேலூயா. இதுவரை அப்படி நினைக்கவில்லை, பக்கத்தில் கேப்பிச்சு என்னைக்காவது அப்படி நினச்சி பார்த்துருக்கலான்னு கேளுங்க. ஒரு தலை கூட ஆடியிருக்காத. நஷ்டம் ஆண்டவரே அபிஷேகத்தில் நஷ்டம் வரக்கூடாது. நஷ்டம் எப்போ வரும்? தாவீதுக்கு இந்த நஷ்டம் எப்போ வந்துச்சு? ஓட வேண்டிய ஒரு சூழலை வந்துச்சு, பயம். ஆமாம், சவுலுக்கு தப்பி ஓடின நேரத்தில் நஷ்டம் வந்துடும்னு தெரிஞ்சு எனக்கு நஷ்டம் வந்துடக்கூடாதுப்பா எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்குள்ளே நஷ்டம் வந்துடக்கூடாது, சபைக்குள்ளே லாபம்தான் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆத்மா நஷ்டம் வரக்கூடாது, ஆத்மா லாபம் வரணும். சமாதானம் நஷ்டம் வரக்கூடாது, சந்தோஷத்தில் நஷ்டம் வரக்கூடாது, என் நற்கிரியைகளில் நஷ்டம் வரக்கூடாது. எல்லாவற்றிலும் எனக்கு லாபத்தை தாரும் ஆண்டவரே. கரங்களை தட்டி அல்லேலூயா. இன்னைக்கு ஜோம் பண்ண போகிறோம். ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க, எப்படி ஜோம் பண்ணணும்? ஆண்டவரே எனக்கு நஷ்டம் வரக்கூடாது, எனக்கு லாபத்தை தாரும். அல்லேலூயா. லாபம் அப்படின்ன உடனே மக்கள் மனசில் வரதெல்லாம் என்ன லாபம்? நான் பண்ணுற பிஸ்னஸில் லாபம், நான் பண்ணுற வேலையில் லாபம். அல்லேலூயா. அந்த லாபத்தை காட்டிலும், அந்த லாபத்தை காட்டிலும் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிற நேரத்தில் நஷ்டம் வரக்கூடாது. அல்லேலூயா. அது லாபமாயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. உலக பிரகாரமான காரியங்களை குறித்து பவுல் சொல்லும் பொழுது, எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று கருதுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு லாபம் லாபம்னு சொல்லி ஓக்கி ஓடி ஓடி கிறிஸ்துவ வாழ்க்கையில் நஷ்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். பணத்துக்கு நேராக ஓடி, ஐஸ்வர்யத்திற்கு நேராக ஓடி, சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் அந்த சம்பாத்தியத்துக்கு நேராக ஓடி, அன்னைக்கு இதில் கடைசியில் கிடைச்சது நஷ்டம். அல்லேலூயா, அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய அழைப்பை மறந்து, கர்த்தருடைய விருப்பத்தை மறந்து, கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி அவர் உன்னை அனலாக்கி உன்னை ஊழியத்தின் பொறுப்புகளை கொடுத்து நீ அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி சொல்லி அதை செய்யாமல் இருக்கிறதுனால என் வாழ்க்கையில் ஆவிக்கிற வாழ்க்கையில நஷ்டம், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நஷ்டம், உலக பிரகாரம் காரியங்களில் நஷ்டம். அல்லேலூயா. நஷ்டம் வரக்கூடாது. நஷ்டம் வருவதற்கு காரணம் யாரு? யாரு?
யாருன்னு சொல்றீங்க? நாதான். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நஷ்டம் வரதுக்கு காரணம் நாதான், லாபம் வரதுக்கு காரணமோ நாதான். அப்போ லாபத்தையும் என்னால கொடுக்க முடியும், நஷ்டத்தையும் என்னால கொடுக்க முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எத்தனை பேர் பவுல மாதிரி சொல்ல முடியும், எனக்கு லாபமா இருக்கிற எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று கருதுகிறேன், குப்பை என்று கருதுகிறேன். உலகத்தை நீங்க முன் வச்சு பணம், பொருள், ஆசை, இன்னும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்லி நீ ஓடிக்கிட்டே இருந்தீன்னா அது ஆவிக்கிற வாழ்க்கையில பெரும் நஷ்டத்தை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. ஒரு வசனம் அன்னைக்கு நம்ம தியானிச்சோம், நல்ல ஞாபகம் இருக்கு, அவனோ நஷ்டம், அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அவன் நஷ்டமடைவான், யார் நஷ்டமடைவான்? சிறு பிள்ளையாவே இருப்பாங்க, அப்படிதானே? 15 வருஷம் வந்தாலும், 20 வருஷம் வந்தாலும் அதே சண்டே ஆராதனை, அதே டைமு, அதே 10 நிமிஷம் ஜபம், அதே ரொட்டீன் லைஃப், வளருகிற அனுபவமே இருக்காது. அது நஷ்டத்தை கொண்டு வரும்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. லாபம் எதை கொண்டு வரும்? நானும் தினமும் வளர்ந்த எனக்கு லாபத்தை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வளரணும், அது லாபத்தை கொண்டு வரும். வளர்ச்சி லாபத்தை கொண்டு வரும். ஆவிக்கிற வாழ்க்கையில வளர வளர, ஆமென், வளர வளர கனிகள் கொடுத்து கொண்டே இருப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வளர வளர கனிகள் கொடுப்போம். இப்ப ஆண்டர் பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போறோம், எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும். ரெண்டு வசனத்தை சொல்றாரு, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் சொல்லி? அவங்க மாத்திர கரங்களை தட்டுங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், யாவையும் அப்படிங்கிற நாள் அந்த நேரத்தில் யாவையும் என்கிற அந்த இடத்துல நீங்க அண்டர்லைன் பண்ணிட்டு, இன்னைக்கு ஒருவேளை நீங்க நஷ்டத்துல இருக்கலாம், ஆவிக்குரிய நஷ்டத்துல இருக்கலாம், உலக பிரகாரம் நஷ்டத்துல இருக்கலாம், இன்னைக்கு கர்த்தரை நோக்கி எனக்கு இறங்கும் ஆண்டவர் என்று சொல்லி நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவர் அழைக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா நஷ்டங்களையும் லாபமாய் மாற்றுகிற தேவ வல்லமை இறங்கி வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹாலேலூயா. எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஹாலேலூயா. உங்களுக்கு தான் தெரியும் எதுக்கு நேரா உங்க வாழ்க்கை நஷ்டத்துக்கு நேரா போயிட்டு இருக்குது, எதுல லாபத்துக்கு நேரா போயிட்டு இருக்குது, உலக பிரகாரமா? ஆமென். ஓ சந்துட பௌரிபியா கபா. ஆண்டுடைய சமூகத்துல எந்தெந்த காரியங்களில் உங்களுக்கு லாபம் வேணுமோ அதை எல்லாம் கேளுங்க. எந்தெந்த காரியத்தில் நீங்க நஷ்டம் அடைந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நஷ்டத்திலிருந்து என்னை பாதுகாத்தரலும். எனக்காக யாவை செய்து முடிக்கிற ஆண்டவர் எல்லோருடைய ஞாபகங்களும் திறக்கணும், எல்லாருடைய ஞாபகங்களும் திறக்கணும். எல்லாரும் சத்தமிட்டு, எல்லாரும் சத்தமிட்டு வாய்களை திறந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சத்தமிட்டு சோபனு நானே சொல்லியிருக்கிறாரு. நீங்க சத்தமிட்டு கூப்பிடணும். பக்கத்துல யாரையும் பார்க்க கூடாது சொல்லி இருக்கிறாரு இயேசு. 62:7, என்னை புகழ்ச்சியாக்குற வரைக்கும் அமர்ந்திருக்க விடாதே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. இறங்கும், இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும், எங்க சபைகளுக்கு இறங்கும், எங்க குடும்பத்துல இறங்கும், எங்க பிள்ளைகள் மேல இறங்கும். ஒருபோதும் நஷ்டமடையாதபடிக்கு எனக்கு லாபத்தை தருகிற என் ஆண்டவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், நீர் என் கூட இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஒருபோதும் நாங்கள் நஷ்டமடையாதபடி லாபத்துக்கு நேராக உம்முடைய பிள்ளைகளை கொண்டு சொல்லுவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்கிற வாழ்க்கை லாபத்துக்கு நேராக போகட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கை லாபத்துக்கு நேராக போகட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்க்கை லாபத்துக்கு நேராய் போகட்டும். ஆண்டவரே, ஒரு நஷ்டமும் அடையாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆவிக்கிற வாழ்க்கையில கர்த்தர் எடுத்து நிறுத்துவீராக, உயர்த்துவீராக, வளர்ச்சி உண்டு பண்ணுவீராக, பெருக பண்ணுவீராக, ஆவிக்குரிய பெருக்கம் உண்டாவதாக.
ரகதா ரபாது ரபாலபா ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே என் வருமானத்தில் நஷ்டம் வரக்கூடாது ஆண்டவரே என் குடும்பத்தை ஆண்டவரே நான் கவனிக்கிற காரியங்களில் எனக்கு நஷ்டம் வரக்கூடாது எனக்கு லாபத்தை தருவீராக எனக்கு லாபத்தை தருவீராக நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டீங்க நீங்கள் இறங்கும் ஆண்டவர்னு ஜெபிக்க ஜெபிக்க இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் ஆமேன் ஒருவேளை 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கலாம் நான் சொல்லுகிற இந்த ஜபத்தை ஏறெடுத்த பிறகு உங்களை 2 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு நீங்கள் செய்கிற தொழில்களில் கர்த்தருடைய கரம் இறங்கி வரும் உங்கள் வேலைகளில் ப்ரமோஷன் உண்டாகும் நீங்க நினைப்பீங்க ஹல்லேலூயா இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு முடிக்க எனக்கு பல நாட்கள் ஆகும் என்று சொல்லி ஆனா கர்த்தர் ஒரே நாள்ல நடத்தி முடிப்பாரு அவருடைய கரத்துல இருந்து வல்லமை இறங்கி வரும் எனக்காக யாவை செய்து முடிக்கிற கர்த்தர் உனக்காக யாவை செய்து முடிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த அக்டோபர் மாதத்துல உனக்காக யாவை செய்து முடிப்பேன் கர்த்தர் உனக்கு இந்த மாதத்துல கொடுக்கிற வாக்குத்தத்தை இதுதான் இந்த மாதம் முழுவதும் அறிக்கை பண்ணு மகளே இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் அறிக்கை பண்ணு மகனே இறங்கும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவர் எனக்கு நஷ்ட தராதபடிக்கு லாபத்துக்கு நேராயினை நடத்தும் நிரம்பி ஒவ்வொரு பிள்ளைகள் மீது தேவ வல்லமை இறங்கி வருவதாக பிள்ளைகளை விடுவிக்கிற ஒரு வல்லமை இறங்கி வருவதாக உம்முடைய பிள்ளைகளுக்கு யாவை செய்து முடிக்கிற தேவ வல்லமை இறங்கி வருவதாக உதார கந்த டபௌதனரபா எந்தெந்த காரியத்திற்காக நீ கர்த்தருடைய சமூகத்தில் நீ முறையிட்டு கொண்டிருக்கிறாயோ அதுல கர்த்தர் இறங்குகிறன்னு சொல்றாரு அதுல லாபத்தை உண்டு பண்ணுகிறேன்னு சொல்றாரு ஏண்டவரே எனக்கு இந்த காரியத்திற்கு மட்டும் பதில் தர மாட்டேங்க ஓ இது எனக்கு நஷ்டமாகவே தோன்றுகிறது என்று சொல்லி நீ எண்ணுகிற காரியத்தில் இந்த அக்டோபர் மாதம் முடியும் பொழுது கர்த்தர் உனக்கு அதை லாபமா மாற்றி தருகிறார் ஓ விசுவாசிக்கிறவங்க ஹாலேலூயா கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தான் நம்புறவங்க கட்டவிழ்க்கப்படுகிறது தேவ வல்லமை இறங்கி வருகிறது உணர்கிறேன் தேவனுடைய அபிஷேக வல்லமை இறங்கி வருகிறது உணர்கிறேன் ஓ ஒரு குணமாக்குகிற வல்லமை இறங்கி வருகிறது இந்த சபை முழுவதும் இறங்கி வருகிறது உன் பலகீனங்கள் மாறுகிறது உன் வியாதிகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உன்னை லாபத்துக்கு நேராய் உன்னை ஆசீர்வதிக்கிறார் டாபா தூடார கந்தட பௌதன ரக்க பாபா 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 தேவ வல்லமை இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் தேவ வல்லமை இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை லாபத்திற்கு நேராய் நடத்துவீராக ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நஷ்டம் தொடராதபடிக்கு நஷ்டம் ஆளுகை செய்யாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பை கொடுப்பீராக நம்முடைய பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிப்பீராக ஆமேன்.